ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டேட்டா டேபிள் ஆக்டிவிட்டியில் வந்து இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, கெட் ரோ ஐட்டம் ஆக்டிவிட்டி அண்டு ரிமூவ் டூப்ளிகேட் ரோ, இந்த ரெண்டு ஆக்டிவிட்டி தான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸ்டூடியோவில் ஃபஸ்ட்டு ரிமூவ் டூப்ளிகேட் ரோ பார்க்கலாம். ஆக்டிவிட்டீஸில், டேட்டா டேபிள் ஆக்டிவிட்டீஸில் ரிமூவ் டூப்ளிகேட் ரோஸ் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிங்க. ரொம்ப சிம்பிளான ஒரு ஆக்டிவிட்டி தான். நம்ம எந்த டேட்டா டேபிளில் வந்து டூப்ளிகேட் ரோஸ் இருக்கோ அதை வந்து இன்புட்டாக கொடுக்குறோம். இன்புட் அவுட்புட்டில் வந்து டூப்ளிகேட் ரோஸ் ரிமூவ் பண்ணி வர டேட்டா டேபிள் தான் அவுட்புட் டேட்டா டேபிள். ஓகே, இப்போ இதுக்கு வந்து நான் ஒரு பில்ட் டேட்டா டேபிள் ஒரு டேட்டா டேபிள் பில்ட் பண்ணியிருக்கேன். நேம் டொமைன் கிரேட், நேமில் பார்த்தீங்கன்னா ஒரு 6 நேம்ஸ் கொடுத்துருக்கேன் நேமில். அதே மாதிரி டொமைன் கிரேட், இதில் பார்த்தீங்கன்னா எந்த ரெண்டு காலமுமே வந்து டூப்ளிகேட் இல்லை. இதில் நேம் வந்து சேம் உலகா, டொமைன் வந்து ஜாவா தான், பட் கிரேட் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு யூ கிரேட், இதுக்கு வந்து ஆர் கிரேட் அப்படின் இருக்கு. ஸோ இது வந்து ரிமூவ் டூப்ளிகேட் ரோஸ் கொடுத்தீங்கன்னா அது ரிமூவ் ஆகாது, அது செக் பண்ணிடலாம். ரிமூவ் டூப்ளிகேட் ரோஸ் இன்புட் வந்து டொமைன் டிடி, வர அவுட்புட் வந்து ரிமூவ் டிடி அப்படின்றது சேவ் பண்ணிட்டோம். இந்த டேட்டா டேபிள் வந்து நம்ம மெசேஜ் பாக்ஸில் டிஸ்பிளே பண்ணோம்னா என்ன பண்ணுவோம், அவுட்புட் டேட்டா டேபிள் யூஸ் பண்ணி ரிமூவ் டிடியை இன்புட்டாக கொடுத்துட்டு வர்றதை வந்து ஸ்ட்ரிங் வந்து அவுட்புட் டிடி அப்படின்ற ஸ்ட்ரிங் வேரியபிளில் கலெக்ட் பண்ணிவிட்டு மெசேஜ் பாக்ஸில் அவுட்புட் டிடி டிஸ்பிளே பண்ணுறோம். இப்போ டிஸ்பிளே பண்ணோன்னா ரிமூவ் டூப்ளிகேட் ரோஸோட அவுட்புட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ரிமூவ் டூப்ளிகேட் ரோஸ் வந்து இது ரிமூவ் பண்ணலை, உலகான்ற நேம் வந்து இருக்குது ஜாவா, ஏன்னா இதனுடைய கிரேட் யூ, இங்கே இன்னொரு ரோவில் இருக்கிற கிரேட் ஆல். இப்போ என்ன பண்ணுறோன்னா இதுக்கும் வந்து ஆர் கிரேடே கொடுக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரோ வந்து ரிமூவ் ஆயிருக்கும், உலகான்ற நேமில் பார்த்தீங்கன்னா ஒரு ரோ தான் காட்டும். ஓகே, ஒன்று வந்து ரிமூவ் ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நீங்கள் வந்து ரிமூவ் டூப்ளிகேட் ரோஸ் யூஸ் பண்ணிவிட்டு எதனா ரோஸ் வந்து ரிப்பீட்டடாக இருந்ததுன்னா நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து கெட் ரோ ஐட்டம். கெட் ரோ ஐட்டம்னா ஒரு பர்டிகுலர் ரோட காலம் நேம் உங்களுக்கு தெரியணும்னா கெட் ரோ ஐட்டம் யூஸ் பண்ணிவிட்டு அதனுடைய வேல்யூ வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு பில்டு டேட்டா டேபிளில் சேம் நேம் டொமைன் கிரேட் மூணு காலம் கிரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ எனக்கு வந்து ஃபாரிச் ரோ யூஸ் பண்ணிவிட்டு இதை லூப் பண்ணுறேன். ஒவ்வொரு முறையும் லூப் பண்ணும்போது எனக்கு வந்து காலமோட டொமைன் தெரியணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒவ்வொரு முறையும் எனக்கு டொமைன் வேல்யூ தெரியணும், ஒவ்வொரு ரோவோட டொமைன் வேல்யூ தெரியணும்னா இப்போ நான் ரன் பண்ணுறேன். நீங்கள் மெசேஜ் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து டிஸ்பிளே ஐடியா வரும், டொமைன் டாட் நெட் அண்ட் யூஐ பாத் ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் டாட் நெட் ஜாவா சி ப்ரோக்ராமிங். ஏன்னா ஒவ்வொரு ரோலையும் பார்த்தீங்கன்னா டொமைன் வந்து நம்ம இந்த வேல்யூ தான் கொடுத்துருக்கோம். ஓகே, கெட் ரோ ஐட்டம் எப்படி அந்த வேல்யூ எடுக்குதுன்னா ஒவ்வொரு முறையும் ரோ பண்ணும்போது இங்கே ரோவில் வந்து நீங்கள் அந்த ரோ ஆப்ஜெக்ட் மென்ஷன் பண்ணணும். ஓகே, ஃபார் ஈச் ரோ காலம் நேம், எந்த காலம் நேமோட வேல்யூ உங்களுக்கு வேணுமோ அந்த காலம் நேம் வர்ற வேல்யூ வந்து அவுட்புட் வேல்யூ, இந்த ரோ வேல்யூவில் நீங்கள் கலெக்ட் பண்ணிவிட்டு இதே மெசேஜ் பாக்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு இந்த ரோ வேல்யூ கொடுத்தீங்கன்னா அந்த வேல்யூ வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ இந்த மாதிரி வந்து கெட் ரோ ஐட்டம் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து வேல்யூஸ் வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.